ஹை பட்டிஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கிரேசியான பர்சனாலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐபாட், ஆப்பிள் அண்ட் ஈவன் பிக்சர், அதாவது அனிமேட்டட் மூவிஸ் வந்து உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஜென்ரேட் அனிமேட்டட் மூவியே வந்து டாய் ஸ்டோரி. அதுக்கு பின்னாடி இருந்ததும் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். இப்போ வந்து அனிமேட்டட் மூவிஸ் அது வேறு லெவலில் போயிடுச்சு. ஸோ இப்படி நிறைய ஃபவுண்டேஷனை உருவாக்கிய, தனக்குன்னு ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ண ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். இவர் பல பேருக்கு ரோல் மாடலாகவும் இருந்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும் கிடையாது, ஹீ இஸ் அ ஃபிலாசபர் அஸ் வெல். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து சில நாட்கள் இருந்து இந்தியன் சேஜஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கிட்டலாம் வந்து அவங்ககிட்டலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் என்ன, லைஃப்னா என்ன அப்படின்லாம் வந்து கற்றுட்ருக்காரு. இப்போலாம் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஃபேமஸ் ஆர் எது அவரை வந்து இட் மேட் ஹிம் ரீச் சம் லெவல், நம்ம வந்து அண்ணாந்து பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த லெவலுக்கு அவர் எப்படி ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே ஒரு மேஜர் டெசிஷனோ இல்லை லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த ஸ்டாப்லேருந்து நம்ம எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவர் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஃப் திஸ் வாஸ் த லாஸ்ட் டே ஆர் நைட் ஆஃப் மை லைஃப், இது என்னோடய வாழ்க்கையில் நான் வாழ்கிற கடைசி நாளாவோ இல்லை நைட்டாவோ இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுப்பாராம். இதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து 1989 அந்த டைமில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் அந்த ஆடிட்டோரியமில் உட்காந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருக்கிறவங்க தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபியூச்சர் ஒய்ஃப். 1991 தான் கல்யாணம் ஆகும் போது, 1989 அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறாங்க. பேசும்போது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. பேசிட்டதுக்கப்புறம் வந்து தன்னோட கார்கிட்ட வந்து கார் கதவை திறக்க போகிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து தோணுது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லேடியை நம்ம டின்னர் கூப்பிட்டு போகலான்னு அவருக்கு தோணுது. ஆனால் அவருக்கு அப்கமிங் மீட்டிங்ஸ் இருக்கிறனால, பிஸ்னஸ் ரிலேட்டட் மீட்டிங்ஸ் இருக்கிறனால இவங்க கூட சாப்பிட முடியாதுன்றனால ஹீ டிட் நாட் இன்வைட் ஹர் ஃபார் டின்னர். அவங்கள வந்து டின்னர் கூப்பிடாமல் அவர் வந்து கார் கிட்ட வந்து போயிட்டார். பட் கார் கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மனசில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேம் கொஸ்டின், வாட் இஃப் திஸ் வாஸ் மை லாஸ்ட் டே ஆர் நைட் இன் மை லைஃப், இது வந்து என்னோடய வாழ்க்கையோட இதுதான் கடைசி நாளாக இருந்தால் நான் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் நோக்கி போவேனா, இல்லை திஸ் உமன் ஹூ மை லைக், எனக்கு பிடிச்சிருக்க இந்த பொண்ணு டின்னர் கூப்பிடுவேணா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, லெட்ஸ் இன்வைட் ஹர் ஃபார் டின்னர்னு சொல்லி திருப்பி ரிட்டன் வந்து அந்த ஆடிட்டோரியமில் வந்து அவங்கள ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்வைட்ஸ் ஹர் ஃபார் டின்னர். ஸோ அவங்க கூட தான் வந்து 1991 2011 வரைக்கும் ஹாப்பியாக ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்ந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் இஸ் கைஸ். இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்போ காரை வந்து ஓப்பன் பண்ணி போயிருந்தார்னா அவங்க கூட அவங்க லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு டெசிஷன் அவர் எடுத்தது தான். இதே தான் நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பில் நம்ம நின்று இருப்போம், ஒரு டெசிஷன் தான் வந்து நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ திங்க் ஆஃப் இட் அஸ் த லாஸ்ட் டே ஆர் நைட், உங்கள் வாழ்க்கையோட இதுதான் கடைசி நாள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஜஸ்ட் திங்க், இதுதான் நம்மளோட கடைசி நாள் இருந்தால் நம்ம என்ன டெசிஷன் எடுப்போம். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பயந்துட்டு இருந்திருப்பீங்க, இது எனக்கு வேணாம், இது நம்ம பண்ண வேணாம், சுற்றி இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் எதிர்க்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, சொசைட்டி இதை அக்செப்ட் பண்ணாது, இந்த மாதிரி என்ன ஸ்டாண்டர்டை நீங்கள் செட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கடைசி ஒரு டெத் பெட்டில் நீங்கள் உங்களுக்கு ரெக்ரெட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் சூஸ் யுவர் டே, இன்னைக்கு சூஸ் யுவர் மோமெண்ட், அதாவது இன்றைக்கி டே இதுதான் கடைசி நாளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி டிசைட் பண்ணிங்கன்னா, நீங்கள் டெத் பெட்டில் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெக்ரெட் ஃபீல் இருக்காது, சே வாழ்க்கையில் அந்த ரிஸ்க் அப்போவே எடுத்திருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெத் பெட்டில் ஒருத்தன் வந்து தன்னோட வாழ்க்கையில் எடுத்த முடிவுக்காக என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டான், இது எடுக்காமல் போயிட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, திங்க் ஆஃப் இட் அஸ் அ லாஸ்ட் டே ஆர் நைட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் வந்து இது வரைக்கும் பயந்துட்டு இருந்த, கால் வைக்கிறதுக்கே தயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஜஸ்ட்டு துணிஞ்சு போராடுங்க. எஸ் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே த்ரூ திஸ் வீடியோ. நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.